சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தென்னிந்தியர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளில் தோசைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதிலும் பொன் நிறத்தில் மொறுமொறு என்று லேசான தோசையை விரும்பாதவர்களே உலகில் இல்லை எனலாம். குறிப்பாக தென்னிந்தியாவில் இல்லை எனலாம். கிரைண்டர் அறிமுகமாகும் வரை ஆட்டுக்கல்லில் அரிசி, உளுந்து ஆகியவற்றுடன் வெந்தயத்தையும் மாவாக ஆட்டி கலந்து தோசைக்கல்லில் பக்குவமாக வார்த்து வீட்டில் அனைவருக்கும் பரிமாறி கடைசியில் தானும் சாப்பிட ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு நேரம் செலவாகும்? அதனால்தான் இட்லி, தோசை ஆகிய சாப்பிடு பொருட்கள் எல்லாம் முன்பு ஏதாவது முக்கிய பண்டிகையின் போது மட்டுமே வீடுகளில் செய்யும் உணவாக இருந்தது. இந்த நிலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தியில் மிகவும் பிரபலமான இந்திய பிராண்டான பட்டர்ஃப்ளை நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவில் இருந்த விஎம்எல் செந்தில்நாதன் ஆகியவருடைய யோசனையின் பேரில் உதித்ததுதான் ஈசி ஃபிலிப் என்ற தோசை பிரிண்டர் அல்லது தோசை அச்சுப்பொறி. அதனை பற்றிய செய்திகளை பகிர்வதில் மனம் மகிழ்வடைகிறது மௌனத்தின் சத்தத்தில். சென்னை அடையாறு இந்திரா நகரில் உள்ள இஓசெஃப் என்ற புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் செந்தில்நாதன் என்பவர் தரம் வாய்ந்த பொருள்களை கொண்டு உருவாக்கியுள்ள இந்த எந்திரத்தில் சுமார் 700 மில்லி லிட்டர் மாவை அதில் உள்ள பாத்திரத்தில் கொட்டி பட்டனை தட்டினால் போதும். இயந்திரம் சூடாக 3 நிமிடம் எடுக்கும். அதற்கு அடுத்த நிமிடத்தில் சுவையான மொறுமொறுவென்ற லேசான தோசை A4 சைஸில் தயாராகி விழுந்து கொண்டே இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தோசை பிரிண்டர் 4 வண்ணங்களில் கிடைக்கின்றது. உலகின் முதல் தோசை இயந்திரம் இதுதான். இது பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பிரிண்டரில் அரிசி மாவு மட்டுமன்றி கம்பு, சோளம், கோதுமை என்ற பல வகையான மாவை வைத்து தோசை வார்க்கலாம். தோசை மாவை ஒரு பக்கத்தில் ஊற்றிவிட்டு பிறகு தோசையின் தடிமன் எவ்வளவு, அதாவது அதனுடைய மொத்தம் எவ்வளவு என்று அளவை தேர்ந்தெடுத்து பிறகு எத்தனை தோசை நமக்கு தேவை என்றதனையும் செட் செய்ய வேண்டும். பிறகு தானாகவே அந்த இயந்திரம் அத்துணை தோசையையும் தருகிறது. இதன் விலை ₹15,999 ஆகும். இது எப்போது விற்பனைக்கு வரும் என்று பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். விற்பனைக்கு வந்த பிறகு இதன் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அச்சிடப்பட்ட தோசையை சமந்தா என்ற ட்விட்டர் பயனரால் பகிரப்பட்ட வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அமெரிக்காவில் பே ஏரியாவில் வசிக்கக்கூடிய இவரது ட்விட்டரில் இவருக்கு 19,000-க்கும் மேற்பட்ட பிரத்யேக பின்தொடர்பவர்கள் உள்ளனர். இந்த இயந்திரத்தின் எடை 6 கிலோகிராம் ஆகும். இந்த தோசை அச்சுப்பொறி என்பது ஒரே நேரத்தில் 8 தோசைகளை செய்யக்கூடிய மாயஜால கண்டுபிடிப்பாகும். பிரம்மா என்ற தமிழ் படத்தில் கவுண்டமணி சொல்வது போல, அந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் தெரிய வேண்டும், இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் தெரிகிற மாதிரி கண்ணாடி போல் தோசையினை சுட்டுத்தர வேண்டும் என்று கூறியது போல, இந்த தோசை பிரிண்டர் 2 பக்கமும் பார்த்தால் முகம் தெரிகிற மாதிரி கற்றுத்தருகிறது, நமக்கு சுட்டுத்தருகிறது. இந்த தோசை அச்சுப்பொறி எண்ணெய் தேவையில்லை என்றாலும் சுவைக்காக நாம் அதனை சேர்த்துக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் கண்டுபிடிப்புகள் வந்ததால்தான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அடுப்பறையின் புழுக்கத்தில் இருந்த வாடிப்போன பெண்கள் கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன்னெடுத்தே ரணமாய்ப்போன பெண்கள் வெளிக்காற்றை சுவாசிக்க முடிகிறது. அதனால்தான் பாரதியின் கனவு நனவாகி பாரதி கண்ட புதுமை பெண்களாக இக்காலத்தில் பெண்கள் உலாவி வருகிறார்கள் என்பது திண்ணம். அவருடைய கனவு இப்போது நனவாகியுள்ளது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.